ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திரம் மகிழ் சேனல். இன்றைக்கி சிம்பிளான, ஈஸியான ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டின்னருக்கு எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்கேன். ராகி ரொட்டிக்கு தேவையான ராகி மாவு, இது வந்து வீட்டில் அரைச்ச ராகி மாவு கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி ராகி புட்டு செய்யும்போது சொல்லியிருக்கேன், இந்த எஸ்எம்பி பிராண்டில் வர எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். அதில் நான் ராகி மாவு வந்து ராகி மாவு, வெள்ளை ரவை, மைதா மாவு எல்லாமே எஸ்எம்பியில் வாங்குவேன். ஸோ இது வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வீட்டில் செய்கிற மாதிரியே, ஹோம்மேடு மாதிரியே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மற்ற பக்கம் மற்ற பிராண்ட்ஸ் வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் கலப்படம் மாதிரி ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்குது. ஸோ இது வந்து நான் அதுக்காக பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தாங்க. நீங்கள் வந்து வீட்டிலேயே அரைச்ச ராகி மாவுனா இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டு. நான் என்னால் அரைக்காதனால நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ராகி ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு வெங்காய டேஸ்ட் பிடிக்கும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக நறுக்கி வச்ச பூண்டு இருக்குது, ஜீரணாகணும் அப்படிங்கிறக்காக நைட் டைம்ங்கிறனால. கொஞ்சம் நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. நான் வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். மகிழும் ராகி ரொட்டி சாப்பிடுவான் மகிழுக்குங்கிறனால, அப்படி நமக்கு தேவைப்பட்டால் அவனுக்கு அளவாக ரெண்டு ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது சுட்டுட்டு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக கார வேணுங்கிறதுக்காக மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இனி கொஞ்சம் மிளகாய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ரெண்டு மிளகாய். நீங்கள் பெரியவங்களெலாம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ராகி ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ இது வந்து ஒரு அரை கிலோ பேக்கெட் மாவு, இவ்வளோன்னா நமக்கு தேவைப்படாது, மூணு பேர் தான். ஸோ கொஞ்சம் போட்டுட்டு நிறுத்தி வச்சிடலாம். அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோங்க. என்னடா வடை சட்டியில் போடுறீங்கன்னு நினைப்பீங்க. இது வந்து அடுப்பில் வச்சு செய்ய போகிறது இல்லை, ஃபஸ்ட்டே நம்ம கலக்கறதுக்கு மட்டும்தான். வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போது கொஞ்சம் குறுகலான பாத்திரம் இல்லாமல் அகலமாக எடுத்துகிட்டா கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்துருக்கேன். இது வந்து சேம் தாங்க, ராகி மாவுலேயே செய்கிறக்கு பதிலாக கோதுமை மாவு, மைதா மாவு ரொட்டி, அரிசி மாவில் ரொட்டி, இது நாலுமே மாவு தான் வேறு, பட்டு கண்டென்ட்டெல்லாம் வந்து இதே தான். பட் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுன்னா சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போடுங்க, இல்லை கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரி, பீட்ரூட் அதெல்லாம் வந்து திருவி சேர்த்துட்டிங்கன்னா ரொட்டி இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்படியே செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாவுலேயே இதெல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் தண்ணி அளவாக தேவையான அளவு சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் மாவு தேவையான அளவு போட்டிருக்கேன். வெங்காயம் நான் எடுத்து வச்சதை ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்துன அப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு இது எல்லாமே ஒட்டுக்காக கலங்கிடும். மெயினான ஐட்டம் உப்பு போடணும். ஸோ எவ்வளோ ராகி மாவோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ரொட்டி சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம தண்ணி கலக்குவோம்ல, அதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் உப்பு பத்துதா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து இந்த ராகி ரொட்டி வந்து தண்ணி சேர்க்கும்போது எப்படி செய்வாங்கன்னா, சப்பாத்தி மாவு திரட்டி வைக்கிறோமல்ல அந்த மாதிரி கெட்டியாக திரட்டிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை வாழை இலை அதில் வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு அப்புறம் தோசைக்கல்லில் போடுவாங்க. நான் வந்து அப்படி செய்ய மாட்டேங்க, எனக்கு அவ்வளோ கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. நான் மாவு கலக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாட்ட கலக்கிடுவேன். ஸோ அப்போ நம்ம தோசையில் தட்டும் போது ஈஸியாக இருக்கும், தோசைக்கல்லில் தட்டும் போது ஈஸியாக இருக்கும். பாரு, ஸோ கையில் கலக்கும்போது தாங்க ஈஸியாக இருக்கும், நடுவில் எதுவும் கெட்டி சேராமல் கலக்கிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. இந்த அளவு அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றுனாலே ஈஸியாக மாவு மாதிரி வந்துடணும், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் இப்படி கலக்கியிருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்குங்க, ரொட்டி தட்டுற சிரமமே இருக்காது. எப்பயும் போல் தோசைக்கல்லில் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு, கல் சூடானதையும் நான் உங்களுக்கு வந்து ரொட்டி சுட்டு காட்டுறேன். நான் கை கழுவிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
கல் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ என்னோட ராகி ரொட்டியோட ஸ்பெஷலி கையில் தட்ட வேண்டாம், கரண்டியில் எடுத்து தான் எனக்கு ஊற்ற பிடிக்கும், எனக்கு கையில் சுடுறதுக்கு கொஞ்சம் பயம். ஸோ இப்படி போட்டு கொஞ்சம் தண்ணியாக கலக்கியிருக்கனால இப்படி தள்ளி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குட்டியாக தாங்க சுடுறேன் மகிழுக்காக, இதே மாதிரி நீங்கள் பெருசாகவும் சுடலாம். கையில் செய்கிறக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்னவங்களுக்கெல்லாம் வராது. அப்போ என்ன பண்ணலான்னா, இட்லி துணி மாதிரி ஒரு துணி இருக்கும்ல, அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அமுக்கி அமுக்கி விடுவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன், என் ரூம் மேட்ஸ்லாம் அப்படி செய்வாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய், ரொட்டி திருப்பி போட்டுக்கலாம். ரொட்டி வந்து கொஞ்சம் அதிக நேரம் வேகணுங்க, நம்ம நார்மல் தோசை அதெல்லாம் விட ரொட்டி அதிக நேரம் வேகணும். அப்புறம் திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த சென்டர் பார்ட்டெல்லாம் வந்து நல்லா வேகும். ஸோ இவ்வளோதாங்க, ராகி ரொட்டி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து நல்ல கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு காம்பினேஷனோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் சூடான சூப்பரான ராகி ரொட்டிக்கு நான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் வந்து இட்லி பொடி தாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கு, நல்லா சன்னமாக வச்சு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ராகி ரொட்டி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்தது, பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் நல்ல நல்ல ரெசிபிஸில் நல்ல நல்ல வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் மகிழோட இருக்கேன், நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட இருந்தேன். டாடா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.